கீழ்வேலூர் அருகே பெட்ரோல் கொண்டு வீசிய சம்பவத்தில் அண்ணன் தம்பி உட்பட நான்கு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பட்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அம்பேத்கர் மகன் அஜித்குமார், ராதாமங்கலம் எறும்புக்கண்ணியைச் சேர்ந்த முருகையன் மகன்கள் தமிழ் குடிமகன் புகழேந்திரன், பட்டமங்கலம் புழுதிக்குடியைச் சேர்ந்த தங்கமணி மகன் மணிமாறன் ஆகிய நான்கு பேரும் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி தேவூர் ஊராட்சி சந்தைப்பேட்டையில் டாஸ்மாக் கடைக்கு சென்று பணம் கொடுக்காமல் மதுபானம் கேட்டு அறிவாளை காட்டி மிரட்டி மதுபானம் வாங்கி குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் கடையை ஏலம் எடுத்து நடத்தி வரும் செந்தில் என்பவர் நான்கு பேரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தார். தொடர்ந்து இதுகுறித்து கீழ்வேலூர் போலீசார் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் விஜயகுமார் புகார் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த நான்கு பேரும் அன்றிரவு செந்திலின் உறவினரான தேவூர் காந்தி நகரைச் சேர்ந்த அரசு பஸ் டிரைவர் பாஸ்கரன் என்பவரின் வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு வீசினர். இது தொடர்பாக கீழ்வேலூர் போலீசார் அஜித்குமார், தமிழ் குடிமகன் புகழேந்திரன், மணிமாறன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து நாகை மாவட்ட சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் மீது கீழ்வேலூர் போலீசார் நிலையத்தில் வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் இவர்கள் நான்கு பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து கீழ்வேலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் துணை போலீஸ் சூப்பரண்டு பாலகிருஷ்ணன் நாகை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுக்கு பரிந்துரை செய்தனர். இதையடுத்து மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஜவஹர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜுக்கு பரிந்துரை செய்தார். இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின்படி கீழ்வேலூர் போலீசார் அந்த நான்கு பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர்.